நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட மார்னிங் ரொட்டீன், அதாவது நான் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ரெண்டு பசங்களை வச்சுட்டு நான் எப்படி குக் பண்றது, அவங்கள பாத்துக்கிறது, அதெல்லாம் பண்றேன்னு தான் பார்க்க போறோம். இன்னும் ரெண்டு பேர் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுல நம்ம ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம். கிச்சன் வந்து காலையில் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது. எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா நைட்டே வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடுறது, அப்போ தான் வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நைட்டே விளக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து இந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதோட ஸ்டாண்டில் வச்சுருவேன். ஸோ அப்படி வச்சிட்டோம்னா அடுத்து பாத்திரம் சேர சேர நம்ம வாஷ் பண்ணி போட ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை நம்ம எடுத்து வைக்கலைன்னா இன்னும் பாத்திரம் சேர்கிறப்ப இதுவும் சேர்ந்து ஈரமாயிரும். ஸோ எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து அதுதான். ஸோ இப்போ நம்ம பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஒரு வேளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா வந்து என்னோடய ஃபேவரேட்டான டீ தான் போட போகிறேன். யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பசும்பால் வாங்குவோம், அவங்க வந்து ஈவினிங் ஊற்றுவாங்க. ஸோ ஈவினிங்கே வந்து காய்ச்சி வச்சுருவேன். ஸோ அது மறுநாள் ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் என் ஒரு ஆளுக்கு மட்டும் ஏற்ற அளவில் வந்து ஒரு டம்ளரில் ஹாஃப் மில்க் மட்டும் ஹாஃப் டம்ளர் மட்டும் மில்க் எடுத்துக்கிடுவேன். எனக்கு மட்டும்தான் போடுவேன் இங்கே டீ, மற்ற என் ஹஸ்பண்டோ பசங்களோ யாருமே டீ குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அளவெல்லாம் கரெக்டாக தெரியும். ஸோ என்னோடய அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 3 ஸ்பூன் சீனியும் 1 ஸ்பூனில் வந்து டீ தூளும் போடுவேன். நான் வந்து டீ வைக்கிறதுக்கு எப்பயுமே வந்து இண்டக்ஷன் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ கேஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். எனக்கு டீ போடும்போது என்ன பண்ணுவேன்னா சைடில் வந்து குட்டி பையனுக்கும் வந்து சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ எப்பயுமே சார் தான் ஃபஸ்ட்டே எழுந்திருப்பார். ஸோ அவன் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி அவனுக்கும் சாப்பாடு சைட்லேயே பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த சைடு வந்து டீ ரெடி ஆகிட்டு இருக்குது, அந்த பக்கம் வந்து குட்டி பையனுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃபைனலி என்னோட டீ ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இண்டக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே கீழே சுவிட்ச் அந்த பட்டன் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இதில் வந்து ஒரு ஃபேன் ஓடுல, அந்த ஃபேன் வந்து சுற்றி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் இண்டக்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நான் டீ சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே குட்டி பையன் எழுந்திரிச்சிட்டான். ஸோ எழுந்திரிச்ச உடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அவனோட டயப்பரை வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நாங்கள் வந்து நைட்டு தூங்குறப்ப மட்டும்தான் டைப்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்து டைப்பரை சேஞ்ச் பண்ணிடுவோம். டைப்பர் சேஞ்ச் பண்ணவுடனே முதல் வேலையாக என்ன பண்ணுவோன்னா வந்து அவனுக்கு நார்மலான ஒரு ட்ரௌசரும் அதுக்கப்புறம் வந்து ரஃப்யூஸ் ட்ரெஸ் மாதிரி ஒரு டிஷர்ட்டும் போட்டு விட்ருவோம். ஸோ அது வந்து அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவனுக்கு வந்து ஷர்ட் மாட்டுறப்ப என்னென்னா வந்து தலைக்குள்ளே நம்ம மாட்டுவோம்ல, ஸோ அது உள்ளே அந்தது போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி மாட்டினோடனே சிரிப்பான். அதுக்கப்புறம் வந்து கைக்கு மாட்டுறது வந்து அவனுக்கு பிடிக்காது. ஸோ ட்ரெஸ்ஸை கழட்டிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் நம்ம கையை பிடிச்சிக்கிருவார். அது பார்க்க நல்லாவே க்யூட்டாக இருக்கும்.
ஒரு வழியாக நான் டீ குடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சுங்க. ஆக்சுவலி பொண்ணுங்க லைஃப்பில் வந்து மூணாக பிரிச்சுக்கரலாங்க. ஒன்று நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கிறப்ப, மேரேஜ்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம், இப்படி மூணாக பிரிச்சுக்கரலாம். அம்மா வீட்டில் இருக்கிறப்ப என்னென்னா வந்து நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து டீ வந்து பெட்லேயே கொண்டுட்டு வந்துடுவாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து சம்டைம்ஸ் நம்ம போடுவோம் இல்லை நம்ம ஹஸ்பண்ட் போடுவாங்க, பட் டீ குடிக்கிறதுக்குன்னு நமக்கு டைம் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம டீயெல்லாம் போட்டுருவோங்க, ஆனால் அதை குடிக்கிறதுக்கு வந்து நமக்கு டைம் இருக்காது, அது ஆறுனதுக்கப்புறம் தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது, நம்ம குட்டீஸை பார்த்துக்கிட்டு அவங்க கூட ஜாலியாக விளாண்டுக்கிட்டே நம்மளோட வேலையும் பார்க்குறது. ஏன்னா நம்ம பின்னாடி இந்த மாதிரி ஒரு இதை நம்ம எதிர்பார்த்தாலும் வந்து குட்டீஸ் வந்து பெருசாகிட்டாங்கன்னா அது வந்து நடக்காது. ஸோ அந்தந்த டைமில் எது எதை என்ஜாய் பண்ணணுமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறது தான் நல்லது. நான் எங்கே போகிறேன்னா அவன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பான், கிச்சன் போனால் கிச்சனுக்கு வந்துடுவான், ஹாலுக்கு போனால் ஹாலுக்கு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி நான் எங்கே போனாலும் என் கூடவே இருப்பான். இன்னும் சசி எந்திரிக்கலை, அதனால தான் வந்து நானும் குட்டி பையனை மட்டும் விளாண்டுட்டுருக்குறோம். ஸோ அப்பப்போ கிச்சனில் போயிட்டு அவனோட கஞ்சி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்குறேன். சார் இப்போ தூத்து போயிட்டாரு, ஸோ அதனால் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன் அந்த பிளேஸை. ஸோ நம்ம உடனே உடனே க்ளீன் பண்ணுறனால அவங்க தவக்குறாங்கள, ஸோ அதனால் வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் பார்த்துக்கரலாம். இப்போ வேற ஒரு ட்ரௌசர் அவனுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. அவன் எங்கே போகிறான், எங்கே என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்துட்டே தான் இருக்கு. டீ குடிச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரூம்ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும்னா, குழந்தைங்க எப்போ தவக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டை வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும், அதுதான் நல்லது. அப்படி இல்லைனா வந்து அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருப்பாங்களே, ஸோ அப்போ ஏதாவது கீழே பொருள் இருந்துச்சுன்னா அவங்க அதை எடுத்து சாப்பிட்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பத்திரமா குழந்தைகளை பார்த்துக்கணும். அந்த குழந்தைங்க தவக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து வீடை நல்லா கூட்டிடுவேன். ஸோ கூட்டிட்டு கூட்டின உடனே வந்து மாப்பும் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அப்படி மாப் போட்டு க்ளீன் பண்ணுறனால வந்து ஏதாவது மண் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அவர் வந்து உட்காந்து வந்து என்னை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவனுக்கு சைடில் கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே டைமில் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுருவேன். ஸோ இட்லி வந்து ஊற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இண்டக்ஷனில் வந்து இட்லிக்கு வந்து தனி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களோ, ஸோ அந்த ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுருவேன். ஸோ சில நேரத்தில் என்னாகும்னா நம்ம பாத்திரம் வச்சதே மறந்துடுவோம். ஸோ அப்படி வைக்கிறப்ப என்னாகும்னா அடியில் வந்து பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ரெண்டு மூணு தடவை கிட்ட ஆயிருக்குது. ஸோ அதனால் சேஃபுக்கு என்ன பண்ணிடுவேன்னா இண்டக்ஷனில் வச்சிடுறது. ஸோ இண்டக்ஷனில் வச்சோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும்ல, கொஞ்சம் அது சேஃபாக இருக்கும் அதனால தான். அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து டிஃபன் சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சாம்பாருக்கு தேவையான பருப்பு எடுத்தாச்சு. ஸோ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ஆல்ரெடி நம்ம இதில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்கலன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துருங்க. அவனுக்கு கஞ்சி எப்படி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும்.
ஸோ அதனால அதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மற்ற வேலையும் சைடில் பார்த்துட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் என்னை கிச்சனில் அவன் தனியாக சமைக்க விடுவான், கொஞ்ச நேரத்தில் அவனே வந்துடுவான், வந்துட்டு கால் கிட்ட நின்றுக்கிட்டு தூக்கு மம்மி அப்படின்ற மாதிரி காலை காலை இது பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக வந்துடுவான், அதோ வந்துட்டான். ஸோ அவனை தூக்கி வச்சுட்டே தான் வேலையை பார்த்துட்ருக்குறேன். அவனுக்கு என்ன கஞ்சி ரெடியாகவே இல்லை, ஸோ அவனுக்கும் பசி வந்துருச்சு. ஒரு வழியாக சாம்பாருக்கு தேவையானது எல்லாத்தையும் குக்கரில் வச்சுட்டேன். இவன் கஞ்சியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனுக்கு குளிக்கிறதுக்கான தண்ணி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஹீட்டர் கிடையாது, ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா சுடு தண்ணி வந்து ஒன்று இண்டக்ஷனில், அப்படி இல்லைனா வந்து கேஸில் தான் வைப்போம். இப்போ நம்ம இண்டக்ஷனில் வந்து இட்லி இருக்கிறனால வந்து கேஸில் வச்சுருக்கிறேன். அவனுக்கு சாப்பாடு ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு, ஸோ அவனுக்கான பவுலில் வந்து அதை மாற்றிடுறேன். அது அவனோட சாப்பாடு வந்து ஆறணும், ஆறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அவனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்ச நேரம் வந்து வாக்கரில் வச்சுருந்தேன். சாப்பாடு ஆறிடுச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து வீட்டு உள்ளே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் சொன்னேன்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு, அப்போ வந்து தூக்கி வச்சுட்டு ஊட்டணுமா, ஸோ சார் அதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா தூக்கி வச்சுட்டு தான் ஊட்டணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்தது எல்லாத்தையுமே வந்து உடனே வாஷ் பண்ணிடுவேன், ஏன்னா குழந்தை இருக்கனால வந்து ரொம்ப பாத்திரம் மொத்தமாக இருந்துச்சுன்னா வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் சேர சேர வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், மொத்தமாக பாத்திரமும் சேராது, இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனை வந்து குளிக்க வைக்கிறதுக்காக வந்து தண்ணி ஊற்றிட்டேன். அவனுக்கு வந்து குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சஷு, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? குட் மார்னிங். சரி, எந்திரிக்கலையா? குட்டி பையன் குடிச்சு முடிச்சிட்டான். ஸோ குடிச்சு முடிச்சோடனே வந்து தலையை தான் ஃபஸ்ட்டு தொட்டி விடணும், இல்லைன்னா தலையில் தண்ணி இருந்துச்சுன்னா சளி காய்ச்சல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்களோ, ஒரு இடத்துல இருக்க மாட்டான், இவன் அமைதியாக இருந்தால் அவன் இருக்க விட மாட்டான், அவன் அமைதியாக இருந்தால் இவன் இருக்க விட மாட்டான், ரெண்டும் சேர்ந்துட்டு பயங்கரமாக சேட்டை பண்ணுறாங்க. குழந்தை தனியாக இருக்கிறப்ப கூட ஹேண்டில் பண்ணிடலாம், அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. குட்டி பையனோட டோனெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ சஷியோட டோன் ஆரம்பிச்சிருச்சு. சஷி எந்திரிச்சோடனே வந்து ப்ரஷ் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆக போகுது, ஆனால் இன்னும் அவன் வந்து தனியாக ப்ரஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் பழகலை. நாங்கள் தான் எல்லாமே பண்ணி வச்சுட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவன் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ப்ரஷ் பண்ணி முடிச்சோடனே அவனை குளிக்க வச்சிட்டேன். குளிக்க வச்சுட்டு அவனுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் அவனுக்கும் வந்து ஆயில் அப்ளை பண்ணி தலைக்கு வந்து கோம்ப் பண்ணியாச்சு. குட்டி பையன் மறுபடியும் தூத்து போயிட்டான், ஸோ அதனால் வந்து மாப் போட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு.
சசிக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இல்ல, ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இட்லி எடுத்துட்டு வந்தேன். நானும் சஷுவை கூட்டிட்டு இருந்தேன், எங்களை பார்த்தோன்னே குட்டி போய் அங்கே வந்து குடுக்குன்னு ஓடி வந்துட்டான். யார் சாப்பிட்டாலும் வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து ஊட்டி விட்டுறணும், அது குழந்தைங்க எல்லாருக்குமே உள்ள ஹேபிட் தான். என்னதான் சாப்பிட்ருந்தாலும் அவங்களுக்கு வந்து மற்றவங்க சாப்பிடும்போது லைட்டாக கொஞ்சமாவது வாங்கினா தான் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சஷி வந்து என்கிட்ட பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன் என்ன ரைம்ஸ் ஏதாவது பார்த்தானா அதில் உள்ள அந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்ருக்கேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் யூஸ்வலாக அப்படி தான் போயிட்டுருக்கோம். உடலை கொஞ்ச நாள் வந்து சஷிக்கு நான் ஊட்டி விடலை. என்னாச்சுன்னா வந்து குட்டி பையனுக்கு மட்டும் ஊட்டி விடுறனால அவனே ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ஏன் ஊட்டி விடலை அப்படின்ட்டுன்னு. குட்டி பையன் தூத்து போனதை சஷிவே க்ளீன் பண்ணுறான். ஸோ அப்படி கேட்டதுனால என்ன பண்ணுறோன்னா அவனுக்கும் சேர்த்து இப்போலாம் ஊட்டி விடவே ஆரம்பிச்சாச்சு. பட் அது தப்பு தான், அவனுக்கு 5 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. பட் இந்த டைமில் நம்ம குட்டி பையனுக்கு ஊட்டி விடுறனால அவனுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகிற மாதிரி கேட்டான். ஸோ அதனால தான் அவனுக்கும் இப்போலாம் ஊட்டி விட்டுறது. ஸோ சஷு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் கலவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருந்தான். ஸோ அவனும் நானும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். மறுபடியும் குட்டி பையன் வந்துட்டு அவனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஸோ அவனை தூக்கி வச்சுட்டு இவனுக்கும் அவனுக்கும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட யூஷுவலான மார்னிங் ரொட்டீன். இப்படிதான் போயிட்டு இருக்குது. ரஷிவும் எல்லாருக்கும் பை சொல்லிருங்க. பை, see you, see you. Okay, okay, bye friends. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் எங்களோட வீடியோ பார்த்ததுக்காக. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை பை. நீ பை சொல்லிடு. அவன் கையில் வச்சு பாய்.